ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு தமிழ் மசாலா கிரிக்கெட் சேனல். கிரிக்கெட் அப்டேட் உடனுக்குடன் தெரிஞ்சுக்க பெல் ஐக்கனை தட்டி விட்டுருங்க. நம்ம சேனலில் கன்வியூ பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். எல்லோ ஃபேன்ஸ் அனைவருக்குமே பார்த்தீங்கன்னா சர்முன் வேற லெவல் வெல்டன் அப்டேட் கிடைச்சிருக்கு. தன்னம்பிக்கையை மட்டும் பெற்றாதீங்க. சிஎஸ்கேஎம்ஏ மேட்ச் கம்ப்ளீட் ஆன பிறகு நம்ம தல துணியுமே அந்த பாயிண்ட் தான் கன்வே பண்ணாரு, கம்ப்ளீட் பண்ணாரு. எண்ட் ஆஃப் த சீசன் தான் கரெக்டான முடிவு தெரியும். இன்னுமே வந்துட்டு பிளே ஆஃப் வாய்ப்பு இருக்கு. எங்களோட ஃபோக்கஸ் வந்துட்டு அடுத்த மூணு மேட்ச் நல்ல ரன் ரேட்ல வின் பண்ணலாம். ஆப்போனன்ட் டீம் வெற்றி தோல்வியை கன்வே பண்ணி சிஎஸ்கே மூணு மேட்ச் வின் பண்ணாங்கன்னா 12 புள்ளியோடு பிளே ஆஃப் குள்ள போக வாய்ப்பு இருக்கு என்றும் தோனி கம்ப்ளீட் பண்ணாரு. நம்ம தல சொன்ன பாயிண்ட் கிட்டத்தட்ட உண்மையா இருக்கு. எப்படி ப்ரோன்னு கேட்டீங்கன்னா, டுமாரோ வந்துட்டு ஆர்சிபி சிஎஸ்கே மோதுறாங்க. ஆல்ரெடி ஜோதிடர் ஆனந்த் ப்ரெடிக்ஷன் பண்ணிட்டாரு. அந்த வீடியோ பார்க்கலனா எண்ட் ஸ்கிரீன்ல குடுக்குறேன், பாருங்க. நம்ம சிஎஸ்கே அடுத்த செகண்ட் மேட்ச் கேகேஆரோட ஃபைட் பண்றாங்க வியாழக்கிழமை. சிஎஸ்கே மேட்ச் வந்தாலே ஜோதிர சிறுவன் அபிக்கா ஆனந்த் கொஞ்சம் நெகட்டிவிட்டியா தான் சொல்லுவாப்ல. ரீசன் கேட்டீங்கன்னா, சரியான டைம் டேபிள் சிஎஸ்கே மேட்ச் இந்த டைம் அமைக்கல. பட் இந்த கடைசி மூணு மேட்ச் பாத்தீங்கன்னா நம்ம சிஎஸ்கே அணிக்கு ஆப்டான நாள்ல தான் வச்சிருக்காங்க. வியாழக்கிழமை தான் சிஎஸ்கே கேகேஆர் மோதுறாங்க. வியாழன் பாத்தீங்கன்னா குருவுக்கு ஆப்டான நாள். எல்லோ கலர் பாத்தீங்கன்னா வேற லெவல்ல எடுப்படும். வியாழனுக்கு ஆப்டான நிறமே எல்லோ தான். ஆப்னன் டீம் கேகேஆர் ஜெர்சி நிறம் பாத்தீங்கன்னா கருநில ப்ளூ. கருநிலம் அண்ட் எல்லோ கம்பேர் பண்ணும்போது வியாழக்கிழமை பாத்தீங்கன்னா எல்லோவுக்கே ஆப்டா இருக்கும். கருநில ப்ளூ கலர் பாத்தீங்கன்னா கம்ப்ளீட்டா எடுப்படாது. மோர்கன் வந்துட்டு ஒன்னாம் எண்ல பிறந்திருக்காரு. ஒன்னாம் எண் வந்துட்டு சூரியன். எம் எஸ் தோனி வந்துட்டு ஏழாம் எண்ல பிறந்திருக்காரு. ஏழு வந்துட்டு கேது. கேதும் குருவும் பாத்தீங்கன்னா நண்பர்கள். மோர்கன் வந்து சூரியன் எண்ல பிறந்திருக்காரு ஒன்னாம் எண்ல. சூரியனுக்கும் குருவுக்கும் ஆகவே ஆகாது. இது சிஎஸ்கே அணிக்கு வேற லெவல் பிளஸ். ஜெர்சி நம்பர் வந்துட்டு நம்ம தல தோனி ஏழு. ஏழாம் எண் வந்துட்டு கேது. மோர்கன் ஜெர்சி நம்பர் பாத்தீங்கன்னா 16 கூட்டி எண் 7. ரெண்டு பேருமே பாத்தீங்கன்னா கேதுல தான் கனெக்ட் பண்றாங்க. குருவும் கேதுவும் பாத்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஷிப் கிரகம் என்பது குறிப்பிடத்தக்கது. வியாழக்கிழமை வந்துட்டு எந்த டைரக்ஷன்ல போனாலும் கேகேஆர் டீமுக்கு பாத்தீங்கன்னா கொஞ்சம் கூட சாதகம் கிடையாது. உங்களுக்கு புரியும்படி சொல்ல போனால், வெள்ளிக்கிழமை வந்துட்டு மும்பை டீம் நம்மளை எப்படி ஒன்பேவா அடிச்சாங்களோ அந்த ஃபார்மட்ல வந்துட்டு கேகேஆர் வியாழக்கிழமை தட்டி தூக்குவாங்க என்றும் ஜோதிட சிறுவன் அபிக்கா ஆனந்த் அக்யூரேட்டா சொல்லியிருக்காரு. இவர் சொன்னது போல கேகேஆர் பீட் பண்ணிட்டாங்கன்னா சிஎஸ்கே பாத்தீங்கன்னா நல்ல ரன் ரேட்டுக்கு வந்துருவாங்க 8 புள்ளியோடு. அடுத்து வந்துட்டு பாத்தீங்கன்னா பஞ்சாபோட கன்ஃபார்ம்டா வின் பண்ண வாய்ப்பு இருக்கு. வின் பண்ணிட்டோம்னா நல்ல ரன் ரேட்டோட 12 புள்ளியில இருப்பாங்க சிஎஸ்கே. போன வருடம் ஐபிஎல் நீங்க பாயிண்ட் டேபிள் எடுங்க. எஸ்ஆர்ஹெச் 12 புள்ளி எடுத்து தான் குவாலிஃபை ஆனாங்க என்பது குறிப்பிடத்தக்கது. போன வருடம் பாத்தீங்கன்னா 12 புள்ளிக்காக ஒவ்வொரு டீமே கஷ்டப்பட்டாங்க. இந்த டைமும் பாத்தீங்கன்னா அதே மாதிரி தான் இருக்கு. ரீசன் கேட்டீங்கன்னா பஞ்சாப் கேகேஆர் எஸ்ஆர்ஹெச் இந்த டீம் எல்லாம் வந்துட்டு பாத்தீங்கன்னா அவங்களுக்குள்ளேயே தான் ஃபைட் பண்ண போறாங்க. நம்ம சிஎஸ்கேவும் அந்த லிஸ்ட்ல இருக்காங்க. இந்த மைனஸ் வந்துட்டு சிஎஸ்கே அணிக்கு மிகப்பெரிய பிளஸ் என்று தான் சொல்லணும். 4வது பிளேஸ் பிடிக்கிற அணி அவங்களுக்குள்ளேயே போட்டி போட்டுக்கிட்டாங்கன்னா ஒவ்வொரு டீமுக்குமே பாத்தீங்கன்னா பாயிண்ட் தாறுமாறா குறையும். யாராவது லூஸ் பண்ணியே தான் ஆகணும். கண்டிப்பா பாத்தீங்கன்னா ரன் ரேட்டும் மைனஸ் வரும். எஸ்ஆர்ஹெச் வந்துட்டு 8 புள்ளியோடு ரன் ரேட் பிளஸ்ல இருக்காங்க. இன்னைக்கு மேட்ச்ல வந்துட்டு பஞ்சாப் கண்டிப்பா அவங்க ஃபிட் பண்ணி ஆகணும். அப்படி பண்ணிட்டாங்கன்னு வைங்கள நம்ம சிஎஸ்கே உறுதியா பிளே ஆஃப் குள்ள போயிடலாம். எஸ்ஆர்ஹெச் இன்னைக்கு வின் பண்ணாலும் இனி வரும் போட்டியில் வின் பண்ண முடியாது. ரீசன் கேட்டீங்கன்னா ஆர்சிபியோட முதுறாங்க, எம்ஐயோட முதுறாங்க. அடுத்து இன்னொரு டீம் டெல்லின்னு நினைக்கிறேன். எஸ்ஆர்ஹெச் பொறுத்தவரை புவி கிடையாது. கேன் வில்லியம்சன் இன்ஜூர்ல அவுட் ஆயிட்டாரு. அவங்க டீமை பொறுத்தவரை இரண்டே பிளேயர் பிளே பண்ணாதான் வின் பண்ண முடியும். பிராட்ஸோ அண்ட் டேவிட் வார்னர். அவங்க அவுட் ஆயிட்டாங்கன்னா அந்த டீம் மறுகையாதான். பஞ்சாப் இன்னைக்கு லூஸ் பண்ணிட்டாங்கன்னா அடுத்து கேகேஆர் ஃபிட் பண்ணுவாங்க. அந்த மேட்ச்ல வின் பண்ணாலுமே 10 புள்ளியில மைனஸ்ல இருப்பாங்க. அடுத்து பாத்தீங்கன்னா ஆர்ஆரோட ஃபைட் பண்ணணும். அதுக்கடுத்து சிஎஸ்கேவோட ஃபைட் பண்ணணும். ஒவ்வொரு டீமுக்குமே பாத்தீங்கன்னா மிகப்பெரிய பிரஷர் சுச்சுவேஷன் தான். சிஎஸ்கே வரும் 2 போட்டியில் கண்டிப்பா வின் பண்ணிடுவாங்க என்றும் ஜோதிர சிறுவன் அபிக்கா ஆனந்த் சொல்லியிருக்காரு. குறிப்பா கேகேஆர் வந்துட்டு மிகப்பெரிய ரன் ரேட் வித்தியாசத்துல வின் பண்ணுவாங்க என்றும் சொல்லியிருக்காரு. இந்த முடிவு பாத்தீங்கன்னா சிஎஸ்கே பிளே ஆஃப் கனவை எக்கச்சக்கமா திறந்திருக்கு என்றுதான் சொல்லணும். கன்ஃபார்ம்டா நம்பிக்கை வைங்க உள்ள போறோம். ஆரம்பத்துல வந்துட்டு ஜாதகம் சறுக்குனாலும் எண்ட்ல வந்துட்டு ஜாதகம் சரியான நேரத்தில் கை கொடுக்கிறது என்றுதான் சொல்லணும். இந்த பிக் நியூஸ் பற்றி உங்க ஆப்ஷனை கமெண்ட் பண்ணுங்க. நம்பிக்கை வைங்க, போன சீசன் மாதிரி எஸ்ஆர்ஹெச் 12 புள்ளியில போனாங்க. இந்த சீசன் பாத்தீங்கன்னா 12 புள்ளியோட சிஎஸ்கே பிளே ஆஃப் குள்ள போவாங்க என்பது என்னோட நம்பிக்கை. உங்களுக்கு இந்த நம்பிக்கை இருந்துச்சுன்னா டக்கு டக்குன்னு கமெண்ட் பண்ணுங்க. வீடியோ அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்க. மீண்டும் இன்னொரு வீடியோல சந்திக்கலாம். நன்றி.